ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு சர்டன் கைட்லைன்ஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ்லாம் கொஞ்சம் மறக்காமல் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் உங்களுக்கு 50 KB to 100 KB இருக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ்லாம் நீங்கள் வேலிடாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக கீழே உங்களுக்கு 12 points 13 points போல் உங்களுக்கு இருக்கும். ஸோ அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து பேராமெடிக்கலில் இருக்குதுன்னு இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 19 courses இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கீழே டிக் கொடுத்துருக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அவங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளைட் ஃபார் அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு HSC அது கொடுத்துருக்கோங்க. அண்ட் குவாலிஃபைடு இயர் 2023 கொடுத்துக்கோங்க. அண்ட் எம்எஸ் நம்பர் உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க TC-யில், அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. 16 to 18 digit இருக்கணும். அண்டு +1 பாசிட்டான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கையில் இருக்கிற மொபைல் நம்பரை கொடுங்க. நான் OTP இப்போ வரும். ஸோ அதனால் வந்து கையில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நேம் ஆஃப் த கேண்டிடேட் மார்க் ஷீட்டில் 12th mark sheet இருக்கிற மாதிரி கரெக்டாக அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த், ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக எந்த இயர் டேட்டு மந்த்து கரெக்டாக பார்த்து அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாகின் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் வச்சு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு அங்கே என்டர் பண்ண பாஸ்வேர்டே ஒன்ஸ் அகெயின் இங்கேயுமே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு OTP உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு. ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் இருங்க, OTP வருது. ஸோ OTP வந்துருச்சு, நான் OTP என்டர் பண்ணுறேன். அண்ட் 6-digit OTP வரும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் அகேன் நீங்கள் அதை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ இதில் ஒரு 6 இது போல் இருக்கும், 6 steps போல், அதை எல்லாமே ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் கேட்டிருக்காங்க, நேம் என்டர் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் நேம் கேட்டிருக்காங்க, பேரண்ட் நேமும் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஜெண்டர், நேஷ்னாலிட்டின்னு ரிலிஜியன் எல்லாமே கேட்டிருக்காங்க, அதுவும் என்டர் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி, காஸ்ட் நேம், நீங்கள் எந்த காஸ்ட் கம்யூனிட்டின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காஸ்ட் நேம் செலக்ட் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, யார் கொடுத்தா, அதுபோல் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, அதுபோல் அந்த டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சில பேருக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா மேலே அட்ரஸஸ் சேம் அந்த இதை கொடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்களா இல்லைனா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ், அது எஸ்னா எஸ் நோனா நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, 6th-12th வரையும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து மொத்தம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 6th-12th வரையும் தமிழ்நாட்டில் படித்தாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் படிச்சிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் 6th-12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க, இது வந்து எஸ்னா எஸ் நோனா நோ கொடுக்கோங்க. ஏன்னா அதை 7.5 ரிசர்வேஷனுக்காக அது கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து 6th-12th வரையும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, இயர் ஆஃப் பாசிங், நேம் ஆஃப் த ஸ்கூல் அது போல் கேட்டிருக்காங்க. ஸோ 6th-12th வரையும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி அப்ளை ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்ளை ஆகிடும். அண்ட் தென் இங்கே வந்து அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க 12th-லன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் இருந்தால் அந்த சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. சில பேர் பாட்னி, பயாலஜி அது மாதிரி இருப்பாங்க. ஸோ மேலே வந்து இங்கே குரூப் கோடு இருக்குது. ஸோ உங்கள் 12th மார்க் ஷீட்டில் இருக்கும் குரூப் கோடு, அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து முடிச்சவங்களும் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க, மதர் டங்க் என்னது, அண்ட் மதர் டங்கை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து மீடியம் ஆஃப் ஸ்டடி, எந்த மீடியமில் படிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க. பேரண்ட்ஸ், ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் பேரண்ட் ஆன்வல் இன்கம் எவ்வளோக்குள்ளே இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அண்டு வந்து எந்த தாலுக்கா அது மாதிரி கேட்டிருப்பாங்க, டவுன், பஞ்சாயத்தார் அது மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்கூல் எந்த லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருப்பாங்க.
அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. அண்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ்னா எஸ், நோனா நோ கொடுங்க. இல்லைனா உங்கள் அண்ணன் அக்கா அது மாதிரி யாராச்சும் முன்னாடியே ஃபஸ்ட் கிராஜுவேட் அவைல் பண்ணிட்டாங்கன்னா அப்படி எஸ் கொடுத்துக்கோங்க இங்கே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி அந்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். மேலே இருக்கிறது மட்டும் இமேஜ் ஃபார்மேட்டில், ஃபோட்டோஸ் அண்டு சைன் மட்டும் நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிடுங்க. ஃபோட்டோஸ் வந்து 50 KB 100 KBக்குள்ளே இருக்கணும், சைன் வந்து 10 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரிவியூ விண்டோவுக்கு போயிடும். ஸோ அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களால் ஒன்ஸ் அகைன் எடிட் பண்ண முடியாது நீங்கள் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டா. அண்ட் தென் உங்களுக்கு பேமெண்ட் விண்டோவுக்கு போகும். ஸோ பேமெண்ட் விண்டோவில் சில பேருக்கு வந்து பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி அந்த பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு பேமெண்ட் கேட்காது, சில பேருக்கு பேமெண்ட் கேட்கும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டுனா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், இல்லைனா காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.